எல்லோருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நாம கருப்பினத்தவர்களோட பிரச்சனைய, அதாவது அந்த காலத்துல கருப்பினத்தவர்கள்லாம் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பிரச்சனைய மையமா வச்சு எழுதப்பட்ட அமெரிக்க லிட்ரேச்சர்லயே ரொம்ப முக்கியமான புத்தகமா கருதப்படுற ஹார்பர் லீ அவர்களோட டு கில் எ மாக்கிங்பேர்ட் புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். இந்த புத்தகம் 1960 வெளிவந்தது. இந்த புத்தகத்தை நம்ம கொஞ்சம் விரிவா பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த புத்தகத்தோட நம்ம மைய கதையை நம்ம பாத்துட்டு வந்துடலாம். டாம் ராபின்சன் அப்படின்ற ஒரு பிளாக்மேன் ஒரு கருப்பினத்தவர் மேல ஒரு பொய் வழக்கு போட்டுடுறாங்க. அது என்ன வழக்குனா, டாம் ராபின்சன் அப்படின்ற ஒரு பிளாக்மேன் ஒரு ஒயிட் பொண்ண ஒரு ஒயிட் கேர்ள கற்பழிச்சதா அவர் மேல ஒரு பொய் வழக்கு போட்டுடுறாங்க. ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, டாம் ராபின்சன் ஒரு பிளாக்மேன், இவன் ஒரு பிளாக்மேன், இவன் ஒரு கருப்பினத்தவன் அப்படின்றதுனால இவன் கட்டாயமா தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு முன்மொழிவு எடுக்கிறாங்க. ஏன்னா வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் உண்மையை சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த காலத்துல. அதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் ஒரு கருப்பினத்தவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே அவன் கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காமயே அவனோட ஸ்டேட்மெண்ட் வாங்காமயே இவன் தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு ஊர் மக்களே அந்த கருப்பினத்தவனுக்கு அந்த பிளாக்மேனுக்கு எதிராக நிக்கிறாங்க. இப்படி ஊரே ஒரு பிளாக்மேனுக்கு இவன் தான் கற்பழிச்சிருப்பான் அப்படின்னு எதிர்த்து நிக்கும் போது, அந்த ஊர் மக்கள்ல அட்டிகஸ் அப்படின்ற ஒரு லாயர் ஒரு வக்கீல் மட்டும் முன் வந்து அவர் மேல அந்த டாம் ராபின்சன் மேல போடப்பட்ட பொய் வழக்குல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக முன் வராரு. இப்படி ஊரே ஒருத்தனுக்கு எதிரா நிக்கும் போது ஒருத்த மட்டும் இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான், இவனை காப்பாத்துறேன் அப்படின்னு முன்னாடி வந்தா அந்த ஊர் மக்கள் பாத்துட்டு சும்மாவா இருப்பாங்க, கட்டாயம் இருக்க மாட்டாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அட்டிகஸ் அந்த டாம் ராபின்சனுக்கு உதவி செய்ய முன் வராரு இல்லையா, அவரை பார்த்து நீ ஒரு ஒயிட் மேன், நீ போல ஒரு பிளாக் மேனுக்கு டிஃபெண்ட் பண்றியே, ஒரு பிளாக் மேனுக்கு ஆதரவா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா தூட்டுறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. இப்படி ஊரே என்ன திட்டாலும் பரவாயில்ல, அந்த டாம் ராபின்சன் அப்படின்ற பிளாக் மேன் மேல போடப்பட்ட இந்த பொய் வழக்குல இருந்து அவரை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரு நம்ம கதாநாயகனான அந்த வக்கீல். அந்த வக்கீல் அந்த பிளாக் மேன் மேல போடப்பட்ட அந்த ரேப் கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாம் போராடுறாரு அப்படின்றதுதான் டு கில் எ மாக்கிங்பேர்ட் புத்தகத்தோட மையக்கதை. இப்ப இந்த புத்தகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பாக்க ஆரம்பிக்கலாம். அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா, அந்த பிளாக் மேனுக்கு ஆதரவா இருக்கவரு, அவருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரு ஜெம், பொண்ணு பேரு ஸ்கவுட். ரெண்டு பேருமே சின்ன பசங்க. இந்த ரெண்டு குழந்தைங்கல்ல ஸ்கவுட் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட கண்ணோட்டத்துலதான் பாத்தீங்கன்னா மொத்த கதையுமே நகருது. அதாவது அந்த சின்ன பொண்ணுதான் இந்த புத்தகத்துல இருக்கிற கதையை நமக்கு சொல்ற மாதிரி எழுத்தாளர் அந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பாகமா பிரிக்க போறேன். ஏன் அப்படின்னா, நான் ரெண்டு பக்கமா பிரிச்சாதான் உங்களுக்கு இந்த புத்தகத்தோட கதையை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இரண்டாம் பாகத்துலதான் டாம் ராபின்சன் அப்படின்ற கதாபாத்திரமே பாத்தீங்கன்னா கதைக்குள்ள வரும். அவரை மையப்படுத்திதான் அந்த கதையை எழுதியிருக்காங்க. அவர் மேல போடப்பட்ட அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கதையோட மெயின் பாயிண்டே. அப்படி இருக்கும்போது அவரே இரண்டாம் பாகத்துல இருந்துதான் வருவாரு, அதாவது அவரே புக்கோட பாதியில இருந்துதான் அந்த கதாபாத்திரமே உள்ள வருதுன்னா, அப்ப முதல் பாதியில அப்படி என்னதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த புத்தகத்தையே நான் ரெண்டு பாகமா பிரிச்சுட்டேன், முதல் பாகம் இரண்டாம் பாகம்னு. இந்த புத்தகத்தோட முதல் பாகத்துல எந்த விதமான காட்சிகள்லாம் வரும், இந்த புத்தகத்தோட இரண்டாம் பாகத்துல எந்த விதமான காட்சிகள்லாம் வரும்னு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த புத்தகத்தையே நான் ரெண்டு பாகமா பிரிச்சுட்டேன். இப்ப நம்ம முதல் பாகத்தை பத்தி பாக்கலாம். முதல் பாகம் முழுக்க முழுக்க நம்ம அப்படி என்னதான் பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா, அந்த அட்டிகஸ் அந்த பிளாக்மேனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த வக்கீலுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த ரெண்டு குழந்தைங்கல்ல ஸ்கவுட் அப்படின்ற சின்ன பொண்ணோட கண்ணோட்டத்துலதான் இந்த கதை நகருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அட்டிகஸோட அந்த ரெண்டு குழந்தைங்க, அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கான் டில் அப்படின்னு. மொத்தம் இப்ப மூணு குழந்தைங்க, ஜெம், ஸ்கவுட். இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களோட நண்பனோட பேரு டில். இந்த மூணு குழந்தைங்களை மையமா வச்சுதான் நமக்கு புத்தகத்தோட முதல் பாதி முழுக்க முழுக்கவே நமக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் கதை பாட்டுக்கு. அப்படி என்னதான் இந்த மூணு பசங்க புத்தகத்தோட முதல் பாதியில பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க பொதுவா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் இந்த பசங்களும் நிறைய தில்லாலங்கடி வரலாம் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு காட்சிய சொல்ல போனா, அந்த தெருவுல இந்த மூணு பசங்களும் வாழ்ற அந்த தெருவோட முனையில பாத்தீங்கன்னா ஊராட்லி அப்படின்ற ஒரு ஆளு வாழ்ந்துட்டு வருவாரு. அவர் இந்த மூணு பசங்களுமே பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு விபத்து நடந்திருக்கும். அந்த விபத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் வீட்டை விட்டு வெளியில வரதையே மொத்தமா நிறுத்திருப்பாரு. ஒரு வீட்டை விட்டு வெளியில வந்து பல வருஷம் ஆனனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பூராட்லிய பத்தி ஒரு மாதிரி ஒரு விதமா பேசிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மூணு பசங்களுமே பூராட்லிய பத்தி ஊர் மக்கள் பேசுற அந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இந்த மூணு பசங்களுமே கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல இல்லையா, அதனால இந்த மூணு பசங்களுமே பூராட்லி பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாரு, அவரோட குரல் இப்படிதான் இருக்கும், அவரோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு இந்த மூணு பசங்களுமே பூராட்லி அவர்களுக்கு
ஒரு உருவம் கொடுக்கறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பூராட்டி அவனை கற்பனை பண்ணி அவரை நேர்ல பாக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருது இந்த மூணு பசங்களுக்குமே. அவர்ல நேர்ல பாக்கணும் அப்படின்னா அவர் வீட்டை விட்டு வெளியில வரணும். இந்த பசங்களுக்கும் நல்லா தெரியும் அவர் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாரு இவங்க கூப்பிட்டா அப்படின்னு. ஆனாலும் அந்த பசங்களுக்கு பாக்கணும் அவர் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு அப்படின்னு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை வெளியில கொண்டு வரதுக்காக நிறைய தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணுதுங்க. லெட்டர் அனுப்புறது, கதவை தட்டிட்டு ஓடி போயிருது, இந்த மாதிரி சில முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணு குழந்தைங்களும் நிறைய பண்றாங்க. அப்புறம் என்ன விதமான காட்சிகள் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கவுட் ஜிம், அந்த வக்கீலோட அந்த ரெண்டு குழந்தைங்களோட பள்ளி வாழ்க்கைய பத்தியான சில காட்சிகள் எல்லாம் வரும். அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா பள்ளி வாழ்க்கை இனிமையா அமையல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பிளாக் மேனை ஆதரிக்கிறதுனால ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்துகிட்டு. இதனால சில பிரச்சனைகள்லாம் அந்த பசங்க சந்திக்கிறாங்க பள்ளிக்கூட வாழ்க்கையில. இது சம்பந்தமா சில காட்சிகள்லாம் முதல் பாகத்துல இடம்பெறுது. இப்படி இந்த மூணு பசங்களை மையமா வச்சுதான் புத்தகத்தோட முதல் பாதியில முழுக்க முழுக்க நம்ம எழுத்தாளர் கதைய அந்த மூணு பசங்களை வச்சே ஓட்டிடுவாரு. இப்ப இரண்டாம் பாகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பாக்கலாம். இரண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா, நான் இந்த கதையோட மையக்கதைய சொன்னேன் இல்லையா, அதாவது டாம் ராபின்சன் அவர்கள் மேல போடப்பட்ட அந்த பொய் வழக்கு. இப்படி அவர் மேல போடப்பட்ட அந்த பொய் வழக்குல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம அட்டிகஸ் அவர் கோர்ட்ல பாத்தீங்கன்னா வாதாடுவார் நல்லா பயங்கரமா. இப்படி கோர்ட்ல அட்டிகஸ் அந்த டாம் ராபின்சன் அவர் மேல போடப்பட்ட அந்த ரேப் கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாம் போராடுறாரு அப்படின்றதுலயே பாத்தீங்கன்னா இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க அப்படியே கதை நகர்ந்து போயிடும். முதல் பாகம் பாத்தீங்கன்னா பசங்களை மையப்படுத்தியே முதல் பாகம் போனனால முதல் பாகம் படிக்கும் போது கொஞ்சம் ஜாலியா கதை அந்த அளவுக்கு சூடு பிடிக்காம இருக்கும். ஆனா இரண்டாம் பாகம் டாம் ராபின்சன் அவர் மேல போடப்பட்ட அந்த பொய் வழக்கு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா கதை நகர்றதுனால இரண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு எப்படி சொல்றது, முதல் பாகத்தை ஒப்பிடும் போது இரண்டாம் பாகம் நல்லா வேகமாவும் நல்லா பரபரப்பாவும் போகும். இந்த புத்தகத்தோட மையக்கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கதையே படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். அது பாத்தீங்கன்னா இரண்டாம் பாகத்துலதான் நான் நினைச்ச மாதிரி கதை வந்துட்டு நகர்ந்தது. அப்ப முதல் பாகம் கொஞ்சம் போர் அடிச்சதா, அலுப்பு ஏற்படுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. முதல் பாகம் கொஞ்சம் ஜாலியா போகும். இரண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா வாதாடுற காட்சிகள், அட்டிகஸ் அந்த பிளாக் மேனை காப்பாத்துறதுக்காக வாதாடுறாரு இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் படிக்கிறதுக்கு பரபரப்பா நல்லா இருக்கும. படிக்கிறதுக்கே ரேசிசம் அப்படின்ற ஒரு சீரியஸான கான்செப்டை எடுத்து ஒரு சின்ன பொண்ணோட கண்ணோட்டத்தில இருந்து அந்த கதையை கொண்டு போறதுனால பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் பெரியவங்க மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்களும் எளிமையான வகையில புரிந்துக்க கூடிய அளவுக்கே பாத்தீங்கன்னா அந்த கதை இருந்துச்சு. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வரும், இட் இஸ் எ சின் டு கில் எ மாக்கிங் பேர்ட் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாக்கிங் பேர்ட் அப்படின்றது ஒரு பறவை. அது என்ன பறவை அப்படின்னா, யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம அது பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு பறவைக்கு பேரு தான் மாக்கிங் பேர்ட். அப்படி யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காத பறவையை வந்துட்டு சுட்டுக் கொள்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவச்செயல். அதே மாதிரி யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே செய்யாம தான் பாட்டுக்கு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன் மேல தேவையில்லாத ஒரு பொய் கேஸ் போட்டு ஒரு பழிய போட்டு அவனை துன்புறுத்துறது அப்படின்றது ஒரு பாவச்செயல் அப்படின்ற அந்த கருத்தை மனசுல வச்சுதான் ஆத்தர் இந்த புத்தகத்துக்கு டூ கில் அ மாக்கிங் பேர்ட் அப்படின்ற தலைப்பையே கொடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தோட அழகே ஒரு சின்ன பொண்ணோட கண்ணோட்டத்தில இருந்து இந்த கதை நகரனால இந்த கதைய சின்ன குழந்தைகளும் படிக்கலாம், பெரியவங்களும் தாராளமா படிக்கலாம். இந்த புத்தகத்தை பத்தின என்னோட கருத்துக்கள் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் உங்களை வேற ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமப்ரியா. Bye-bye.